சுகமதியின் நூடல் வகை அத்தியாயம் 5. வேலையில் சேர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெயிலில் வந்துடணும், இன்னும் 3 வாரங்களுக்குள்ள வேலையில் சேரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்ததுனால அன்னைக்கு நைட்டே திருச்சி செல்கிறதுக்காக தோழிகள் 2 பேரும் முடிவெடுத்திருந்தாங்க. ஏம்மா, நீ நேராக முசிறி போகிற பஸ்ஸில் ஏறிடலாம் தானே, ஏண்டி திருச்சி வந்து சுற்றிட்டு போகிற அப்படின்ற ரித்துவோட கேள்விக்கு உமா கொஞ்சம் அதிர்ச்சியாகி முழிக்க ஆரம்பித்தா. இல்லடி, தனியாக தானே போகணும். அதான், உன் கூட திருச்சி வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து 1 ஹவர் தானே, அப்படியே போய்க்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தனக்கு ஏற்பட்ட தடுமாற்றத்தை மறைச்சி சமாளிப்பாக சொன்னான். ஆமாண்டி, தனியாக போகிறதுக்கு போர் தான் அப்படின்னு சொன்ன ரித்துவும் வேலை கிடைச்ச வருத்தத்தில் இந்த உமாவோட இந்த தடுமாற்றத்தை கவனிக்கலை. உமாவும் ரித்தன்யாவும் சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டு இருந்த அதே நைட் நேரத்தில் யுகனும் அவனோட அம்மாவையும் ஃப்ரெண்டையும் படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தான். அம்மா, உண்மையை சொல்லுங்க, எனக்கு எதுவும் பொண்ணு பார்த்தீங்களான்னு 10வது முறையாக அதே கேள்வியை தன்னோட அம்மா கிட்ட ஃபோனில் யுகன் கேட்டுட்டு இருந்தான். சிவாவோ யுகன் போகிற இடத்துலெல்லாம் பார்வையால் தொடர்ந்தபடியே தான் முன்னாடி வாடி வறண்டு ரொட்டியாக மாறிக்கிட்டு இருந்த சப்பாத்தியை ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தான். இன்னுமாடா இதையவே கேட்குற, இதோட 100 தடவை கேட்டுட்டான், இவனெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ. அம்மாவாச்சும் உண்மையை சொல்லிடலாம், இல்லாட்டி இவன் விடவும் மாட்டான்னு சிவா புலம்பிக்கிட்டு இருந்தான். சிவாவோட புலம்புகளுக்கு விடையா யுகன் தன்னோட அம்மா கற்பகத்துக்கிட்ட எல்லா விவரங்களையும் வாங்கிட்டான். ஏம்மா, நம்ம எப்போ இருந்து இவ்வளோ ராயல் ஆனோம், நம்ம தாத்தா தண்ணி அடிச்சுட்டு பண்ணாத அட்டகாசமா? பொண்ணோட அப்பா தண்ணி அடிக்கிறாருனா அதை முன்னாடியே விசாரித்து உங்களுக்கு ஒத்து வரலன்னா வேணான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏதோ நம்ம அப்பா காலத்தில் எப்படியோ நல்லா படித்து கவர்மெண்ட் வேலை வாங்கி பொறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம இனத்தில் தண்ணி அடிக்காமல் யார் இருக்காங்க? உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா முன்னாடியே தெளிவாக விசாரிச்சுருக்கணும். இப்படியா இவ்வளோ பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு வருவீங்கன்னு ஆதங்கப்பட்டான். அவங்க செஞ்சு வச்சுருந்த வேலை நியாயவாதியான யுகனுக்கு கோபத்தை வரவழைக்கலன்னா தானே ஆச்சரியம் நமக்கு. உங்கள் அப்பா எங்கடா கேட்குறாரு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இதில் அந்த பொண்ணை வேற வேலைக்கு சேர வேணான்னு சொல்லிட்டேன், அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உண்மையான வருத்தத்தோட கற்பகம் சொன்னாங்க. சரி விடு, உன் வீட்டுக்காரர் ஆசைப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகலன்றதுனால தான் பாவம் பார்த்து பொண்ணாச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கன்னு சொன்னேன், இப்படி சொதப்புனீங்க, அப்புறம் அந்த வேலையும் நானே எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கங்கன்னு இவன் போலியாக மிரட்ட அவங்க அம்மா சிரிச்சே விட்டாங்க. ஏண்டா, உன் மூஞ்சிக்கு யாருடா வருவா? அதுலேயும் நீ கோவம் வந்து போடுற சத்தத்தில் உன் இஷ்டத்துக்கு ஆடுற ஆட்டத்தில் மெட்ராஸ் பொண்ணுங்கள்லாம் தெரிச்சிட்டு ஓடிடுங்கன்னு சொன்னபடி சொன்னாங்க. என்னம்மா நீயும் இப்படி சொல்கிற, சிவா உன்கிட்ட சொன்னதை நீ நம்பலையா? நான் இப்போ எல்லாம் சிரிச்ச முகமாக சுற்றுற ஆளுமா அப்படின்னு இல்லாத காலரை தூக்கி விட்டபடி யுகன் சொல்லிகிட்ருக்க சிவா தன்னோட தலையை முட்டிக்கொள்ள ஏதாவது இடம் இருக்கான்னு தேட தொடங்கினான். டேய், என்னதான் பூசி முழுகினாலும் உன் குணம் மாறாது, நீ இன்னமும் யார் இஷ்டத்துக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்யாமல் உன் போக்கில் தான் தெரியிறேன்னு சிவா சொல்லிட்டான். அதோட தம்பி, உனக்கு லவ் பண்ணலாம் வராது, இல்லாட்டி இவ்வளோ காலம் செஞ்சுருக்க மாட்டேன், உனக்கு பொண்ணு தேடிக்க தெரியாதுன்னு உங்கள் அப்பாவை பார்க்க சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சமாளிக்கிறேன்னு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே. போங்கம்மா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். சரி, உங்கள் வீட்டுக்காரர் வேற விரைப்பாக இருக்காரேன்னு பார்த்தேன். ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க அப்படின்ற யுகனோட கேள்விக்கு நான் எப்போ சொன்னேன், சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையேன்னாங்க கற்பகம். சரி, இப்போ சொல்லுங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே கேட்டான் யுகன். சின்னதாக சிரித்தவங்க ரித்தன்யா, உங்கள் சங்கீதா அண்ணியோட தங்கச்சின்னு சொன்னாங்க கூடுதல் தகவலாக. ஓ அப்படின்னு சொன்னவன் அவளோட பேரை மனசுக்குள்ளேயே சேமிச்சுக்கிட்டான். ஏம்மா இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, பெரியப்பா வீட்டில் என்ன நினைப்பாங்க, அண்ணி தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? டேய், அதெல்லாம் உங்கள் அப்பா வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க, நீ ஃப்ரீயாக விடு. சரி, சிவா கிட்ட கொடுன்னு சொன்னதும் கைபேசி சிவா கைக்கு மாறுச்சு. ஃபோனை வாங்கினதும், அம்மா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசுங்க, என் வயிறு பசியில் இவ்வளோ நேரம் கிரைண்டர் மாதிரி சவுண்டு கொடுத்துச்சு, இப்போ மிக்சி லெவலில் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சிவா பாவமாக சொல்லவும் கற்பகம்மா சிரித்தபடியே, சரி சரி தம்பி, உடம்ப பார்த்துக்க, அம்மா வச்சிடுறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் உமாவை முசிறி போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு தங்களோட ஊருக்கு போகிற பஸ் நிறுத்தத்துக்கு ரித்தன்யா போயிட்டு இருந்தாள். உமா ரொம்ப பரிதவப்போடு ரித்தன்யா போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தாள்.
அவளோட கைபேசி வைப்ரேட் மோடில் இருக்கிறதுனால ஓயாமல் அலறிக்கிட்டே இருந்தது. எஸ்எம்எஸும் அழைப்புகளும் மாறி மாறி வந்த வண்ணம் இருக்கிறது அவளுக்கும் தெரிஞ்சது தான். அதை நிராகரிக்கிறதுனால வாங்க போகிற வசை மொழிகளும் அவளுக்கு பரிச்சயம்தான். ரித்தன்யா கண் பார்வையிலேருந்து மறைகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தவ அவள் அந்த பக்கம் போனதுமே பஸ்லேருந்து இறங்கினான். ஓயாமல் அலறிக்கிட்டே இருந்த கைபேசிக்கு செவி கொடுத்தவ அதிகாலையிலேயே கண்கள் கலங்கி போகிற அளவுக்கு வசை மொழிகளை வாங்கிக்கிட்டான். அவள் கெஞ்சியே பழகிட்டதனாலோ இல்லை மிஞ்சி பழக்கம் இல்லாததாலேயோ பிரச்சனையை பெருசாக்காமல் தீர்க்கறதுக்கு மட்டுமே முயற்சிக்கிறதுனாலையோ என்னமோ அவளோட மனசு அதிகமாக காயப்படும். விட்டு கொடுத்து போகிறவங்க விரும்புறவங்கள தான் அவங்க அமைதியோட எல்லை வரைக்கும் சோதிக்கிறது விதி இல்லை வக்ரமானவர்களோட குணமா தெரியல. பேருந்து விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு கடைக்கு முன்னாடி அவள் போய் நிற்கவும் அவள் பக்கத்தில் உருமினபடியே ஒரு ரெண்டு சக்கர வாகனம் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. இது போன்ற வெளிப்படையான செயல்களெல்லாம் அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமே இருந்ததில்லை. மற்றவங்களுக்கு காட்சி பொருளாகிறதுக்கும் அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எதையும் மறுத்து பேசுகிற நிலைமையிலையும் அவள் இல்லை. இப்போ ரஞ்சித்தோட பார்வையில் அவள் இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் ஒரு கொலை குற்றத்துக்கு ஈடானது. எனவே அவளோட குற்றங்களோட அளவுகளை அதிகரிக்காமல் எதுவும் மறுத்து பேசாமல் வண்டியில் ஏறினான். அந்த அதிகாலை நேரத்தில் அந்த வண்டி கொஞ்சம் அதிக வேகத்தோடு தான் பறந்துச்சு. அதுலேயே அவனோட கோபத்தோட அளவும் தெரிஞ்சுது உமாவுக்கு. உமாவும் ரஞ்சித்தும் கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ், நட்பாக தொடங்கிய பேச்சு தான். அதுவும் நேரடி பேச்சுவார்த்தைகளானா அளவோடு முடிஞ்சிருக்குமோ என்னமோ. கைபேசிங்கிறதோட துணையில் நட்பு ரொம்ப பலமாச்சு. எப்பயுமே சாட்டு கால்னு இருக்க ஆரம்பத்தில் அவளுக்கும் பிடிச்சதில்லை. அதை சொன்னதும் கொஞ்சமாக வருத்தத்தை காட்டினவன் அப்புறமா அவளோட விருப்பப்படியே விட்டுட்டான். உனக்கு நேரம் இருக்கும் போது மெசேஜ் பண்ணு, ஆனால் எனக்கு உன்கிட்ட பேசணும், ஏதாவது சொல்லணும்னு தோணும்போது மெசேஜ் அனுப்பிடுறேன், நீ உடனே ரிப்ளை பண்ண வேணாம், நேரம் இருக்கும் போது அனுப்புனா போதும் அப்படின்னு கேட்கும்போது அவளால் எதுவுமே மறுத்து சொல்ல முடியல. சில விஷயங்கள் 10 வயதுகளில் ஆர்வத்தை கொடுக்கும். அதுவும் எதிர்பாலினத்திற்கிட்ட நட்பு பாராட்டுறதும் அதே மாதிரி தான். தன்னை நட்பாக மதித்து, தன்னை மட்டுமே நட்பாக மதித்து அப்படிங்கிற எண்ணமே உமாவுக்கு ரொம்ப தித்திப்பாக இருந்தது. அதுதான் அவளோட முதல் சருக்கள் போல. ரஞ்சித்துடனான நட்பை அவளோட உயிர் தோழியான ரித்தன்யா கிட்ட கூட அவள் பகிர்ந்துக்கல. அவளுக்கு இது போன்ற அனாவசிய பேச்சுவார்த்தைலாம் பிடிக்காதுங்கிறதுனால உமா எதுவுமே அவகிட்ட சொல்லலை. நாள் முழுசும் ரஞ்சித் அவளுக்கு பதில் அளிக்கிறது போல பாவிச்சு எதையாச்சும் அனுப்பி வைப்பான். இவ காலேஜுக்கு கைபேசி எடுத்துட்டு போறதில்ல. ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறமும் படிப்பு தொடர்பான வேலைகளை முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வீட்டுக்கே கூப்பிடுவா. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு தூங்கிடுறது தான் இவளோட வழக்கம். ஆனால் மொபைல் ஃபுல்லாக நிரம்பி வழியிற மெசேஜை பார்க்கும்போது அவளுக்கு மனசு இலகி போயிடும். பதில் கூட அனுப்பலனா எப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் படித்து பதில் அனுப்ப தொடங்குவா. அவகிட்டேருந்து ரிப்ளை வர தொடங்கினதுமே ரொம்ப உற்சாகத்தோடு அவன் மறுபடியும் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிப்பான். ஆனால் எல்லாமே நட்பு ரீதியான பேச்சுவார்த்தைகளாக தான் இருக்கும். என்ன அது கொஞ்சம் நெருங்கிய நட்பு ரீதியான பேச்சுகளாக இருக்கும். நீ தான் என் உயிர் தோழி, உன்கிட்ட பகிராமல் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா இருந்தது. புதுசாக அறிமுகமானவகிட்ட இப்படி மெசேஜ் அனுப்புகிறானே அப்படின்னு அவள் சுதாரித்து விலகி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம மதிக்கிறப்ப புறக்கணிப்பதா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்க அவனுக்கு பதில் அனுப்பினபடியே பாதியில் தூங்கியும் போயிடுவா. காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவ தூங்கின அப்புறமும் மெசேஜ் நிறைய வந்திருக்கும். ஒரு சாரியோட தான் அவளோட காலையே தொடங்கும். இதுவே தொடர்கதையாக மாறுச்சு. நாளாக நாளாக இவளும் சுவாரஸ்யமாக தன்னை பற்றின முழுசையும் பகிர்ந்துக்க ஆரம்பித்தான். புதுசாக வாங்குகிற ட்ரெஸ்ஸோட கலர் முதற்கொண்டு அவன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாள். நல்ல நண்பன் அப்படிங்கிற நிலைமையில் அவளோட மனசில் ரஞ்சித் உறுதியாக நின்றுட்டுருந்தான். மெதுவாக தன்னோட செல்ல சண்டைகளை தொடங்கி வச்சான் ரஞ்சித். நைட் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுற, கொஞ்சம் டைம் இருக்கும்போது பண்ணலாம்ல, உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, ஊருக்கு போயிட்டா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஒரு ஃபோன் பண்ணலாம் தானே, இது போலெல்லாம் அவன் கேட்டால் அவள் பெரும்பாலும் மறுத்துடுவாள். இல்லை காலேஜுக்கு ஃபோன் கொண்டு வரமாட்டேன், அப்போ நைட் தானே மெசேஜ் பண்ண முடியும், ஊரில் அம்மா அப்பா கவனிச்சிட்டா தப்பாக எடுத்துப்பாங்க, அவங்க கொஞ்சம் பழங்காலம், ஊரில் இருக்கும் போது ஃபோன் பண்ண முடியாது, சாரிப்பா அப்படின்னு தன்னோட நிலைமையை விளக்கிடுவான்.
மேலும் சில காலம் இப்படியே கழிய அவனோட விருப்பத்துக்கு ஆடணும் அப்படின்னு அவன் கட்டுப்படுத்துறதே இல்லை. நம்மளோட விருப்பத்தையும் மதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவளுக்குள்ளே விதைச்சிருந்தான். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது தான் அவனோட காதலை அவகிட்ட மெல்ல மெல்ல பதிவு செஞ்சான். அவளோட மனசு ரெக்க இல்லாமல் பறந்த காலம் அது. எப்படா இவன் காதலை சொல்லுவான்னு அவளை ஏங்க வச்சானே சொல்லலாம். அதுவும் நடந்துட அவள் பதில் சொல்லாமல் அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்த்தா. அவனை மாதிரியே தவிக்க விட்டு தன்னோட காதலை ஒப்புக்கிட்டான். ரஞ்சித்தை சந்தித்த முதல் நாள், காதலை ஒப்புக்கொண்ட நாள் வரைக்கும் எல்லாமே சுபம் 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 தான். சரியாக சொல்லணும்னா பல கன்னி பெண்கள் நடக்காதான்னு ஏங்குற ஒரு கனவு. அதுக்கப்புறமே அவளோட வாழ்க்கையில் சில கருப்பு பக்கங்கள் இடம்பெற தொடங்குச்சு. இத்தனை காலமும் அவளோட சூழலை சொன்னபோது ஒப்புக்கிட்டவன் அதுக்கப்புறம் கோவ முகம் காட்ட தொடங்கினான். நான் பாட்டுக்கு லூசு மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கேன், நீ டேஷாக போச்சுன்னு தூங்கிட்டு இருக்க, அவன்கிட்டேருந்து வெளிப்பட்ட முதல் கெட்ட வார்த்தை. அவளுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. என்ன இப்படி பேசுகிறான்ற எண்ணம். ஆனால் அதை அவன்கிட்ட கேட்குற தைரியம் கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு நேரமாகவே தூங்கி பழக்கம், அது உனக்கும் தெரியும் தானேன்னு சமாதானம் செய்வா. சொல்லிட்டு தூங்குன்னு சொல்கிறவன் அவள் தூக்கம் வருதுன்னு மெசேஜ் அனுப்புனா, மணி என்ன, இங்கே நான் உன்ட்ட பேசுறதுக்கு தானே முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன், காலேஜுக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு வரமாட்டேன், பகல்லையும் மெசேஜ் அனுப்ப மாட்டேன், ஈவினிங் வந்தும் ஆறு அமர தான் மேடம் ஆன்லைன் வருவீங்க, வந்ததும் தூக்கம் வேற வருதான்னு எரிஞ்சு விழுவான். அவனோட கடும் சொற்களை கேட்கும்போதுலாம் உமா அழ தொடங்கிடுவான். அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக சமாதானமும் செய்வான். இவளுக்காகவே உருகிறத மாதிரி அவன் பேசுகிறத கேட்கும்போது உமாக்கு என்ன செய்கிறதுனே புரியாது. ஆனால் அவளோட வாழ்க்கையில் அவனோட ஆதிக்கம் நிறைய தொடங்கினது உணர்வு பூர்வமாக உமா உணர்ந்தான். இவை எல்லாம் நல்ல மாற்றங்களா அப்படின்னு கேட்டால் விடை தான் இல்லை. முன்னாடிலாம் எவ்வளோ நிம்மதியாக தூங்கி, எவ்வளோ வெளிப்படையாக சிரித்து, எவ்வளோ மகிழ்ச்சியாக வளம் வந்தாலோ அவன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருப்பதை ஒப்புக்கிட்ட பிறகு எல்லாமே தழகில் தான். அவள் சரியாக தூங்கி, மனசு விட்டு சிரித்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி, ஏன் நிம்மதியாக படிப்பில் கவனம் செலுத்தி கூட பலகாலம் ஆகியிருந்தது. நடமாடுற சோக சித்திரமாக மாறி அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வேற வளம் வந்தா. அவனோட கடும் சொற்கள் தாங்காமல், முன்னாடிலாம் நான் தூங்கினா எழுற வரைக்கும் காத்துட்டு இருப்பியே அப்படின்னு ஒரு நாள் கேட்டுட்டான். அதுக்கு அவனும் ரொம்ப சாதாரணமாக, அப்போ நீ காதலை ஒத்துக்கலை, அப்போவே இப்படி பேசுனா எப்படி ஒப்புக்குவ அப்படின்னு கேட்டான். ஆக அவனோட நடிப்பில் ஏமாந்துருக்கோன்னு நொந்து போயிட்டா அவன். அவனை லவ் பண்ணுறதா சொல்லிட்டான். இனிமேல் அதுலேருந்து பின் வாங்கிறது அவளோட நினைப்பில் கூட எழாது. அவள் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி. ஆனால் அந்த வேதனையை அவளால் தாங்க முடியல. ஆமாம், முன்னாடிலாம் அவன்கிட்ட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தவன் இப்போல்லாம் அவன்கிட்ட பேசி முடிக்கும் போது அழாமலோ வருத்தப்படாமலோ இருந்ததே இல்லை. பல நேரங்களில் அவளையும் மீறி கடவுள்கிட்ட வேண்டும்போது கண்ணீர் கசியும். இந்த பந்தம் தொடராமல் காப்பாற்று முருகான்னு ஆள் மனசு வேண்டுதல் வெளிவரும். ஐயோ என்னடா இப்படி வேண்டுறேன், ஒரு முடிவை எடுத்துட்டு பின்வாங்கிறதா, யாருக்கும் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்கன்னு அதையும் உணர்ந்து மடத்தனமாக நினச்சிக்குவா. மொத்தத்தில் ஊருக்கும் உலகத்துக்கும் அவளோட மனசாட்சிக்கும் அவள் ஏமாந்து போய் கொடுத்துட்ட வாக்குக்கும் தன்னோட வாழ்க்கையை அடமானம் வைக்க தொடங்கிட்டான். ஆரம்பத்திலேயே விலகி இருக்கணுமோ அப்படின்னு அவன் ஒவ்வொரு முறை இவ அழுது கரையும் போதும் அவனை பற்றின கடினமான சூழல் ஒன்று கூறி அவன் மேலே பரிதாபம் வர்றபடி செஞ்சு அவளை விலக விடாமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளும் கொடுத்த வாக்குக்காக விலகாமையே இருக்கா. இப்படி தான் இவள் காதல் வாழ்க்கை போக, வேலை கிடைக்காமலேயே கல்லூரி படிப்பையும் ரெண்டு பேர் முடிச்சிருந்தாங்க. அதிலும் அவனுக்கு சில அரியர்ஸ் வேற இருந்தது. இன்னைக்கு அவனோட கோபம் எதனாலன்னா, சென்னை போனதுலேருந்து உமா அவனுக்கு அதிகமாக மெசேஜோ காலோ பண்ணவே இல்லை. ரிதன்யா இருந்தால் முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டு தான் போனான். அவளுக்கே ரெஃபர் செஞ்ச, அவளுக்கும் வேலை கிடச்சிருச்சா, இனி என்கிட்ட பேசாமல் அப்படியே கழட்டி விட்டுடுவேன், நான் டிகிரி முடிக்காதவன், நீ கை நிறைய சம்பாதிக்க போகிற, இனிமேல் நானும் உன் கண்ணுக்கு தெரிவனா அப்படின்னு ஏகப்பட்ட குத்தல் பேச்சுகள் தான் இந்த ரெண்டு நாட்களாக. இப்பையும் முசிறி போக இருந்தவளை என்னை பார்க்கணுன்னு கூட தோணாது அப்படி தானே இவன் அதட்டினதுல தான் அவளோட பயணம் தானே திருச்சிக்கு மாறி இருந்தது. வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தினான் ரஞ்சித். உமாவும் பயத்தோடையே இறங்கி நின்னான்.
ஆசை ஆசையாக பார்க்க வர சொல்லிட்டு அவளை போதும் போதுன்ற அளவில் திட்டி முடிச்சிருந்தான். அவன் முன்னாடி அழவும் கூடாது, நடிக்காதன்னுவான், இல்லை போகிற வரவன்லாம் பார்க்கணுமான்னு கத்துவான். அப்படின்னு அழக்கூட முடியாமல் எல்லாத்தையும் கேட்டு மரத்து போய் நின்றுட்டு இருந்தா உமா. அவன் அவன்கிட்ட சொல்லிருந்த விஷயங்களோட சாரம்சம் இது தான், நான் சீக்கிரம் அரியர்ஸ் கிளியர் பண்ணிடுவேன், நீ ஜாப் ஜாயின் பண்ணும்போது நானும் சென்னைக்கு வேலை வந்து வேலை பசங்களோட தங்கிக்கிறேன், என் செலவை நீ தான் பார்த்துக்கணும்னு அழுங்காமல் ஒரு குண்டை தூக்கி போட அவள் எவ்வளவோ போராடியும் அவன் மசியவே இல்லை. பெத்தவங்களுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு தண்டனையாக மேலே மேலே அவங்களுக்கே துரோகம் செய்ய நேரிடுதேன்னு கலங்கினபடியே உமா முசிறி போனான். படிக்காத பெத்தவங்களை சம்பள விஷயத்துலேயும் ஏமாற்ற போகிறோம் அப்படிங்கிற கவலை அவளை ரொம்பவே கலங்கடிச்சிருந்தது. எங்கே போய் முடியும் இந்த விருப்பமில்லாத காதல்?